நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்த எதுவும் எக்ஸாம் டயத்தில் இருந்தாலும் கேட்டுருப்போம். அதாவது என் பையன் எப்போவுமே டிவி விளையாட்டுன்னு இருந்துகிட்ருக்கான், படிப்பில் கவனமே செலுத்த மறுக்கிறான், படிப்பில் அக்கறை கொள்கிற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பல விதமாக பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்கள்ட்டையும் புலம்புறாங்க, அப்புறம் பார்க்குறவங்கள்ட்ட கூட புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க, டாக்டர்கிட்ட கூட வந்து சொல்கிறாங்க இப்போல்லாம். இப்போ ஆன்மீக உலகம் எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த கவன சிதறல்ங்கிறது தவறானதுங்கிறதும் கவனத்தை குவிக்கிறது தான் சிறந்ததுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ பாடத்தில் வந்து கவனம் செலுத்த முடியலங்கிறது கவனிக்க வேண்டிய ஒன்று தான். பாடத்தில் கவனம் செலுத்தி போனால் நம்ம என்ன தான் படித்தாலும் நம்ம படித்த பாடம் வந்து நம்ம மனசில் நிச்சயம் தங்காதது. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள், இப்போ கணவன் வந்து வாக்கிங்க்கு புறப்பட்டுருக்காரு, அப்போ அந்த வீட்டுக்காரம்மா வந்து புடவை வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏனுங்க சாரி கடைக்கு போகலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறாங்க. வீட்டுக்காரன் ஆச்சரியத்தோடு அவளை பார்த்துட்டு சரி சரி வா போகலான்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவன் கொஞ்சம் கூட மறுப்பு சொல்லாமல் உடனே சம்மதிச்சது அவங்களுக்கும் கூட ஆச்சரியமாக போயிடுச்சு. மகிழ்ச்சியோடு பைக்கில் பின்னாடி உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் பைக்கு வந்து சாரி கடை பக்கம் திரும்பாமல் வேறு திசையில் அப்படியே வேகமாக போயிட்டுருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க பாதம் மாறி போகிறீங்க, லெஃப்டில் திரும்புறதுக்கு பேர ரைட்டில் திரும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே நான் சரியாக தான் போகிறேன், டெய்லி போகிறேன், எனக்கு பாதை தெரியாது, என்றைக்கோ ஒரு நாள் வரேன், நீ தான் பாதையை மறந்துவிட்ட இப்படின்னு வீட்டுக்காரர் சொன்னதும் அவங்க இன்னமும் கூட குழம்பு போயிட்டாங்க. சாரி கடைக்கு நீ ஏங்க நீங்கள் தினசரி போகணும், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு திருப்பி கேட்டாங்க. இப்போ வீட்டுக்காரன் குழம்பி போயிட்டான், சாரி கடைக்கு வரதான் நான் எப்போ உன்ட்ட சொன்னேன், நீ தான் என்கிட்ட ஏரி கரைக்கு வாக்கிங் வரதா சொல்லி பைக்கில் ஏறிக்கிட்ட, பைக்கு இப்போ வழக்கம் போல் ஏரி கரைக்கு தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இவன் வீட்டுக்காரம்மா சாரி கடைன்னு சொன்னதை புருஷன் வந்து ஏரி கரைன்னு புரிஞ்சுக்கிட்டதால இந்த பிரச்சனை வந்து போச்சு. அவன் ஏரி கரைக்கு புறப்பட்டு இருந்ததுனால அவங்க சொன்னது கூட ஏரி கரைன்னு தான் அவன் காதில் விழுந்துருச்சு. அவங்க சொன்னதே அவன் முதல்லையே கவனித்து கேட்டிருந்தானா, கூர்ந்து கவனிச்சு இருந்தானாக்கா இந்த கடைங்கிறத அவன் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ இன்னொரு கதையை கேளுங்க. வாத்தியார் ஒருத்தர் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஸ்டூடெண்ட் வந்து வகுப்பேரில் ஜன்னலைக்குழியில் மரத்தில் இருக்கிற பொந்தில் அணில் ஒன்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படியே பொந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த அணில் வந்து மரத்தில் இருக்கிற பொந்தில் ஒன்று அப்படியே நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது, அதோடய வால் மட்டும்தான் இன்னும் முழுசாக நுழையலை. அந்த நேரம் பார்த்து வாத்தியார் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து நான் நடத்தியது உள்ளே நுழைஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே வந்து எல்லாம் நுழைஞ்சிருச்சிங்கய்யா, இன்னும் வால் மட்டும்தான் முழுசாக உள்ளே நுழையலை அப்படிங்கிறான். இப்படி ரெண்டு மனசோடு ஒருத்தர் பாடத்தை கவனிச்சா படித்த பாடம் எப்படி மனசில் தங்கும்? ஒரு மாணவன் வந்து எப்படி அவனை வந்து பாடத்தில் அக்கறை கொள்ள செய்கிறது, மாணவனுடைய கவனத்தை நம்ம எந்த மாதிரி ஒருங்கிணைக்கிறது, இந்த இடத்துல மாணவனுடைய கவனம் செதறி போகாமல் எப்படி நம்ம ஒருங்கிணைக்கிறதுங்க ஒரு முக்கியமான கேள்வியாகவே எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு மாணவன் பாடத்தை சரியாக படிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கவன சிதறல் தானே. இப்போ கவன சிதறல் தான் காரணம்னா மட்டும்தான் நம்ம கவனத்தை ஒருங்கிணைச்சு கவனத்தை சரி செஞ்சினோம். ஆனால் இப்போ இந்த ஆசிரியர் பாடத்தை நடத்திட்டு இருக்கிறப்ப மாணவன் அதை கவனிக்காமல் அணிகளை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கான், இதுதான் கவன சிதறலா? இப்போ பாடத்தோடு அவனை தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா அவனோட கவனம் செதுறதுன்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா பாடத்தில் ஒருங்கிணைங்க வேண்டிய கவனம் வந்து அங்கே இணையாமல் அங்கேருந்து செதறி போச்சு. அப்படி செதறிய கவனம் என்ன ஆச்சு? அந்த கவனம் ஒன்று அப்படியே செதறி மறைஞ்சி போயிடலையே, அந்த கவனம் வந்து அணில் மீது அப்படியே ஒருங்கிணைஞ்சு போச்சு. அவனுடைய கவனம் வந்து பாடத்தை பொறுத்த வரைக்கும் செதறி போச்சு, ஆனால் அணிலை பொறுத்த வரைக்கும் அவனோட கவனம் ஒன்றும் செதறலை. அவனோட கவனத்தை வந்து பாடத்தோடையோ இல்லை அணியிலோடையோ இணைக்காமல் அவனோட கவனத்தை மட்டும் நம்ம இங்கே தனித்து பார்த்தோம்னாக்க அவனோட கவனையை வந்து அதன் அளவில் எப்படி இந்த இடத்துல இருந்திருக்குது, அது இணைஞ்சிருக்குதா இல்லாட்டி செதறி இருக்குதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல வருது. இப்போ கவனம் அப்படிங்கிறது எப்பவுமே கவனமாக தான் இருந்துகிட்ருக்குது, அது இணையிற இடம் தான் அந்த இடத்துல மாறி இருக்குது. பாடத்தில் இணைய வேண்டிய கவனம் வந்து பாடத்தில் இணையாமல் அணில் மீது இந்த இடத்துல இணைஞ்சிக்கிட்டதுனால அதை வந்து நம்ம கவனச்சிதறல்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஆனால் உண்மையில் இது கவனச்சிதறல் கிடையாது, அதுவும் கூட ஒரு ஒருங்கிணைந்த கவனம்தான், அது கூட ஒரு ஒருங்கிணைந்த கவன குவிதல் தான் இந்த இடத்துல நடந்திருக்குது. அப்படின்னா இதை வந்து
நம்ம விரும்பிய வகையில் நம்ம கவனம் பாடத்து மேலே குவியாமல் நம்ம விரும்பாத வகையில் நம்ம கவனம் அணில் மீது குவிஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா? இதை வந்து நம்ம விரும்பாத இடத்துல கவனம் குவிஞ்சிருக்கதாகவும் விரும்பிய இடத்துல கவனம் குவியாமல் இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்க முடியாது. இங்கே அப்படியா நடந்துருக்குது? அப்படி கூட நடக்கலை இந்த இடத்துல. ஏன்னா நம்ம விரும்பிய இடத்துல தான் நம்மளோட கவனம் இந்த இடத்துல குவிஞ்சிருக்கு, விரும்பாத இடத்துல போய் ஒன்றும் கவனம் குனியல. அணிலை பார்க்குறத தான் நம்ம விரும்பியிருக்கோம். பாடம் வந்து நம்மளோட ஆர்வத்துக்கு உரியதாக இந்த இடத்துல இல்லை. அதனால் அந்த பையனோட கவனம் வந்து பாடத்தை விட்டுப்புட்டு ஆர்வம் இருக்கிற அந்த அணில் மீது அப்படியே குவிஞ்சு போச்சு. இப்போ ஒருத்தனை பார்த்து உனக்கு டிவி பிடிக்குமா இல்லாட்டி பாடம் படிக்க பிடிக்குமான்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்குறதா வச்சுக்கோம். அவன் என்ன பதில் சொல்லுவான்? டிவி தான் எனக்கு பிடிக்குது, பாடம் பிடிக்கலன்னு தான் சொல்லுவான். இந்த நிலைமையில் அவனோட கவனம் வந்து எங்கே தான் குவிய முடியும்? நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டிவியில் தான் அவனோட கவனம் குவிய முடியும் நிச்சயமாக. இப்போ ஆர்வம் குறைஞ்ச பாடத்தில் வந்து அவனோட கவனம் குவியாமல் இருக்கிறது கூட இந்த இடத்துல இயற்கையானதாக தான் இருக்குது. அப்போ இதை வந்து இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுப்பட முடியுமா? அவன் பிடிச்சதையே கவனிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுற வேண்டியதானா? இப்போ உங்ககிட்ட புதுசாக ஒரு கேள்வி வந்துடுது. கவனங்கிறது முக்கியமா இல்லாட்டி கவன சிதறல்ங்கிறது முக்கியமா? அதாவது கான்சென்ட்ரேஷன் முக்கியமா இல்லாட்டி கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பதிலை சொல்லுவோம் அந்த இடத்துல? இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்சென்ட்ரேஷன் முக்கியமா இல்லை கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது முக்கியமானு ஒரு கேள்வியை கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லி அப்படியே முடிச்சுட்டு இன்றைக்கி சொல்கிறோன்னு சொன்னோம். எல்லாருமே கண்ணை மூடிட்டு கவன குவிதல் அதாவது கான்சென்ட்ரேஷன் தான் முக்கியமானு சொல்லி கண்ணை மூடிட்டு கூட எல்லோரும் சொல்லிவிடுவோம். ஏன்னா இந்த கவன குவிதலோட உதவி இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. அப்படி நம்ம எதை செஞ்சாலும் அது வெற்றி கூட பெறாது. மன ஈடுபாட்டோடு செய்கிற எல்லா செயலும் தான் அப்படியே வெற்றி அடையும். மன ஈடுபாட்டோடு செய்யாத எந்த செயலும் வெற்றி பெறத்துக்கு இங்கே சாத்தியமே கிடையாது. இதனால் கவனத்தை குவிச்சு பழகிறதுக்கான பலவிதமான தியான பயிற்சியெல்லாம் கூட கொடுக்குறாங்க. இப்போ தியான பயிற்சியில் எல்லாத்தையும் ஈடுபடுறவங்களுக்கு இந்த மனசை குவிச்சு செயலில் ஈடுபடுறது கூட கொஞ்சம் எளிமையாக கூட இருக்குது. இப்போ பழையபடி அதே கேள்வி கோருவோம். இப்போ கவனம் முக்கியமா இல்லாட்டி கவன சிதறல் முக்கியமா? கவனம் முக்கியமானதுங்கிறது எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதை விட முக்கியமானது இந்த கவனச்சிதறல் தான், கவனச்சிதறல் தான் அப்படிங்கிறதும் ரொம்ப வியப்புக்குரிய செய்தி அந்த இடத்துல இருக்குது. அது எப்படி கவனச்சிதறல் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கே கூட தோணுது. இந்த கவன குவிதலை வந்து யோக சாஸ்திரம் வந்து மனோலயம் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஏற்படுற மனோ அனுபவம் ஒன்று ஒன்றையும் நம்ம மனோ லயத்து மூலமாக தான் ஏற்படுது. நமக்கு ஏற்படுற அந்த மகிழ்ச்சிங்கிறது ஒரு மனோலயம்தான், ஏற்படுற பயங்கிறது ஒரு மனோலயம்தான், அதேமாரி துயரங்கிறது கூட ஒரு மனோலயம்தான். ஆனால் இந்த மனோலயத்தை விட கூட இந்த உயர்ந்தது மனோ நாசம்னு தான் யோகமெல்லாம் சொல்லுது. இப்போ மனோ நாசங்கிறது வந்து என்னவோ மனசே இல்லாத நிலையை சொல்லிடல, மனோலயம் கலைஞ்ச நிலையை தான் இங்கே மனோ நாசம்னு யோக சாஸ்திரம்லாம் சொல்லுது. இப்போ மனோ நாசம்னு சொல்கிறத வேணால் நம்ம மனோலய நாசம்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் அது சுய விளக்க முடியாதா கூட இந்த இடத்துல இருக்கும். அதனால் இந்த மனோலயத்தை விடவும் மனோலய நாச நிலை தான் உயர்ந்ததுன்னு நம்ம யோக சாஸ்திரம்லாம் சொல்கிறதுல தப்பு எதுவும் கிடையாது. மனோலயங்கிறது கவன குவிதலை குறிக்குது, மனோலய நாசம் அப்படிங்கிறது கவனத்தின் சிதறலை குறிக்குது. இங்கே வந்து இந்த லயங்கிறது தற்காலிகமாக வந்து வந்து போகக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்குது. லயம் இல்லாத இருக்கிற நிலை தான் நம்மளோட யதார்த்தமான நிரந்தரமான நிலையாக இருக்குது உண்மையில். இப்போ லயம் இல்லாத யதார்த்தமான சாதாரணமான எப்பவும் உள்ளாதான நிலை தான் இந்த கடல் கூட அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அந்த கடலில் தற்காலிகமாக தோன்ற அலை தான் இந்த லயம் கூட. அதனால் இந்த லயம் எல்லாமே அப்படி எப்படி தோணுச்சோ அது மாதிரி அது மறைஞ்சு தான் போகணும். அப்படி இது மறைஞ்சிடாமல் இருக்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பந்தம், பற்று, சம்சாரம்
அப்படின்னலாம் சாஸ்திரத்தில் பல விதமாக விவரித்து சொல்கிறாங்க. இந்த லயத்திலிருந்து விடுபடுறதை தான் இந்த விடுதலை, முக்தி, மோட்சம் அப்படின்னு கூட விவரமாக எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு மனசு வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எல்லா அனுபவத்துலேருந்தும் டோட்டலாக விடுபட்டுருக்கணும். இப்போ நம்ம நாக்கை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும், கசப்பை சாப்பிட்டா நாக்குக்கு பிடிக்க மாட்டேங்குது, இனிப்பை சாப்பிட்டா ரொம்பவும் பிடிக்குது. இனிப்பை சாப்பிட்டா நான் அந்த இனிப்பு சுவை அப்படியே விடாமல் பிடிச்சி வச்சுக்குவேன்னு சொல்லி நம்ம நாக்கு முடிவடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம நாக்கு வந்து அது சாப்பிட்ட இனிப்பு சுவையிலேருந்து விடுபட முடியாட்டி அதுக்கு என்ன பொருள், அது நம்ம நாக்கு கெட்டுப்போச்சு அப்படின்னு தான் பொருள். ஏதோ பழுதாகிடுச்சு அப்படின்னு தான் அதோட அர்த்தம், டாக்டரை பார்க்க போக வேண்டியதுதான். நம்ம நாக்குங்கிறது அதோடய ஆரோக்கியத்தை இழந்து போச்சுன்னு அதுக்கு அர்த்தம் ஆகுது. நம்ம நாக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான அடையாளம் என்னென்னா, அது எல்லா சுவைகளையும் பிரதிபலித்து காட்டணும், அடுத்த கணமே அந்த சுவையிலேருந்து கூட அது விடுபட்டு போயிடணும். இது வந்து நம்மளோட புலன்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம மனசுக்கு கூட இதுதான் ஆரோக்கியமான நிலையாக இருந்துகிட்ருக்கு. நம்ம மனசு ஆரோக்கியமாக செயல்படுவீங்கன்னா அங்கே மனோலயம் ஏற்படலாம், ஆனால் மறுகணமே அந்த மனோலயம் கலைஞ்சி போயிடணும். அந்த அதாவது அந்த லய நாசம் அந்த இடத்துல ஏற்பட்டு போயிடணும். அதனால தான் இந்த மனமானது அந்த பையனுக்கு இது பண்ண மாதிரி டிவி லயமாகிறது ஒன்றும் தப்பு கிடையாது, இல்லை அந்த அணில் மீது லயமானதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் அதுலேருந்து விடுபடுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம அந்த பிரதானமான க்வெஸ்சனுக்கு வருவோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து படிப்பில் அக்கறை கொள்கிற மாதிரி நம்ம எப்படி பண்ணுறது? இப்போ பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து திரவ நிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தோட வடிவம் வந்து ரொம்ப சுலபமாக அதை எடுத்துக்கும். தண்ணீர் வந்து திரவ நிலையில் இல்லாமல் அப்படியே உறைஞ்சி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது சுலபத்தில் தன்னோட வடிவை மாற்றிக்காது தானே. அந்த மாதிரி தான் இந்த மனோ லயம் எல்லாமே உரை நிலையில் இருக்குது. இந்த லயத்திலேருந்து விடுபடுற நிலை தான் திரவ நிலையாக இருந்துகிட்ருக்கு. திரவ நிலை தான் நம்மளோட இயற்கையான நிலை. அந்த லய அதாவது இந்த லய நாச நிலை தான் நம்மளோட இயற்கை நிலையாக கூட இருக்குது. மனோ லயம் எல்லாமே ஒரு தற்காலிகமான செயற்கையான உரை நிலை தான் இது. இந்த செயற்கையான மனோ லயத்திலிருந்து இயற்கையான திரவ நிலைக்கு நம்மளோட மனசு வந்துடுறது தான் கரெக்டாக இருக்கும். மனோ லயம் எல்லாமே செயற்கையானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது ஒன்று தான் அதிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கான ஒரே வழியாக கூட அந்த இடத்துல இருக்குது. இந்த இன்ப சுகங்களை பற்றி பிடிக்கிற போக்கு தான், அதாவது இந்த போகங்களை மீது உள்ள பற்று தான் இந்த உரை நிலையிலேருந்து விடுபட்டு நம்மளோட இயற்கையான இந்த திரவ நிலைக்கு வர்றதுக்கு கூட இந்த இடத்துல தடையாக கூட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த யோக சாஸ்திரம் கூட ஒன்று சொல்லுது இந்த மாதிரி, இக அமுத்திர போகே விராக வைராக்கிய அப்படின்னு யோகசாஸ்திரம் சொல்லுது. அதாவது இந்த உலகத்து மற்றும் மறு உலகத்து போகங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறதே வைராக்கியம் அப்படின்னு இதுக்கு அர்த்தமாகுது. அதாவது இதுக்கு வந்து நம்ம உடல் ரீதியான மன ரீதியான இன்பங்கள் அப்படின்னு பொருள் கொண்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சரியானதாக கூட இருக்கும். இன்பங்களில் மூழ்கி இருக்கிறது தான் வைராக்கியத்தை அந்த விடுதலையை தடை செய்யுது அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மனசோட இயற்கையான ஆரோக்கியமான நிலை வந்து திரவ நிலை தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது ஒன்று தான் இந்த இடத்துல முக்கியமானதாக இருக்குது. அந்த புரிதல் தான், அதாவது இந்த தெளிவியை நமக்கு தேவையான செயலை அப்படியே தானாக கூட கொண்டு வந்துடுது. அதனால் இந்த போகங்களோட பிடியிலையும் மனோ லயத்தினோட பிடியிலையும் அதாவது இந்த உரை நிலையோட பிடியிலையும் மாட்டிக்காமல் இருக்கிறது தான் நம்மளோட மனசோட ஆரோக்கியமான நிலைன்னு நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமானதாக கூட இருக்குது. லயத்தோட பிடியிலேருந்து நம்ம விடுபட்டுட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் நமக்கு தேவையான இடத்துல அந்த லயத்தை பயன்படுத்தக்கூட முடியும். அதனால் எந்த லயத்துலையும் மாட்டிக்காத நிலையில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனோட தேவைக்கேற்ப அவனால் சுலபமாக அவனோட பாடத்தில் கவனத்தை கூட செலுத்துறதுக்கு முடியும். இப்போ ஒரு 50 கிலோ இடையில ஒரு பெட்டியை தூக்கணும்னு நம்ம முடிவு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அதை தூக்கிறதுக்கு வேண்டிய சக்தியை நம்மளை அறியாமலே நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருது. தூக்கி முடிச்சதும் தற்காலிகமாக சேர்ந்த சக்தி கூட அப்படியே மறைஞ்சி போயிடுது. அதனால் பாடம் படிக்கிறது அவசியம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் முடிவு எடுத்துட்டான்னா மட்டும் போதும், அதுக்கு தேவையான லயம் அதாவது அந்த மனக்குவிதல் வந்து தானாகவே ஏற்பட்டுருது. இதோட முதல் படியாக தான் மனசோட அந்த திரவ நிலை பற்றியும்
அது குவிதலிருந்து விடுபட்டிருக்கிறது பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இங்கே ரொம்பவும் அவசியமாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கைங்கிற பாடத்திட்டத்தில் வந்து நம்ம இந்த மன குவிதலை, அதாவது இந்த கான்சென்ட்ரேஷன் மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுட்ருக்கோம். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கூடிய பாடத்தில் இந்த மன குவிதலிருந்து விடுபடுறத கூட இணைச்சிக்கணும். அதையும் நம்ம பாடத்திட்டத்தில் சேர்த்துக்காத வரைக்கும் இந்த மன குவிதல் வந்து நம்மளால் சரியாக இந்த இடத்துல நம்ம நிர்வாகம் பண்ண முடியாது. அதனால் மன குவிதலிருந்து விடுபட திறந்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இந்த மன குவிதலை பாடத்தில் இணைச்சி வெற்றி பெறுறான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள